நன்றி வணக்கம் இன்றைக்கு ஸ்பெஷல் வந்து சக்கரை பாயாசம் சக்கரை பாயாசம் அப்படி செய்கிறேன்னு செய்து காட்டியிருக்கிறோம் இப்போ நான் குடிச்சு காட்டுறேன் பாருங்க நீங்களும் செய்து குடிங்க பாருங்க சக்கரை பாயாசம் குடிக்க போகிறேன் அந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் சுடு கொஞ்சம் குடிக்க கஷ்டமாக இருக்கு சக்கரை பாயாசத்துக்கு தேவையான சாமான் இது வந்து சௌவரிசி வாங்கியிருக்கோம் இது ஏலக்காய் இது இனி தான் மறக்க போகிறோம் மரத்து போட்டு கசக்கி போடணும் அப்போ தான் வாசம் அடிக்கும் இது சேமியா இது வந்து கச்சா இது கச்சா இது பிளம்ஸ் பிளம்ஸ் இது சக்கரை இது இப்போ நாங்கள் சீவா போகிறோம் சீவி தான் போடணும் இது சீனி இது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் தின்பாலையும் காய்ச்சினோம் தின்பாலில் காய்ச்சினா நல்லா இருக்கும் நாங்கள் தேங்காய் பால் தான் எடுத்துருக்கோம் பசுப்பாலையும் காய்ச்சலாம் இனி செய்கிறத பார்ப்போம் இது வயலக்காயை கொஞ்சம் போட்டு வறுக்கணும் சாதம் வறுத்தது காணும் இதை லைட்டாக நொறுக்கி போட்டு போட்டால் சரி இப்போ இதுக்கு தண்ணியே விடலாம் சட்டிக்கு சர்க்கரை வந்து இப்படி சின்ன சின்ன வெட்டணும் இல்லாட்டி கரையாது இப்போ நாங்கள் சவரிசியே போடுறோம் சவரிசியை போட்டு கொஞ்சம் கிளறி விடணும் இப்படி கிளறி கொண்டே இருக்கணும் இல்லாட்டி கட்டி ஆயிரும் நான் கிளறி கொண்டு இருப்பாங்க இப்போ வந்து இந்த கச்சை கொஞ்சம் அரை அரைவாசி அவஞ்சிட்டு நாங்கள் இருக்கிற கச்சான போடுறோம் கொஞ்சம் தண்ணி காணா தண்ணி கொஞ்சம் போடணும் இப்போ பிளம்ஸாக போடுறோம் இதில் இப்போ இந்த ஏலக்காயை வறுத்து வச்சுருக்கோம் அப்படி நொறுக்கி போட்டு இன்னும் கையால் நொறுக்கலாம் அப்படியே போட்டு விட்டா சரி கட்டி பிரியவே இல்லையா
நல்லா அழிஞ்சு வந்துட்டுது, கண்ணாடி மாதிரி இருக்கு, அழிஞ்சு வந்துட்டுது. இப்போ நாங்கள் பால் விட போகிறோம். கிளறி கொண்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டியாக போயிடும். இல்லை தேங்காய் பால் விடுறாங்க. இப்போ டின்பால் ரொட்டியெல்லாம் சூப்பராக இருக்கும். நாங்கள் டின்பால் ரொட்டியில் தேங்காய் பால் தான் விட்டுருக்குறோம். இப்போ சர்க்கரையே போடுறோம். இப்போ நாங்கள் இதுக்கு சீனி போட போகிறோம். இது வந்து 200 கிராம் சீனி எடுத்து வச்சுருக்குறோம். சரி, எல்லாம் அவிஞ்சிட்டு இப்போ ரக்க போகிறோங்க. இப்போ ரக்கி போட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், சேமியாக போட போகிறோம். சேமியாவை நாங்கள் அடுப்பில் வச்சு போடக்கூடாது, கரைஞ்சி போயிடும். ரக்கி எடுத்து வச்சுட்டு தான் போடுவோம். போட்டு நல்லா கிளறி விட்டா இந்த சூட்டு காவிஞ்சா காணும். அது இந்த சர்க்கரை பாயாசம் வந்து நிறைய வேட்ட வேண்டுகோள். இந்த வேண்டுகோளுக்காக தான் இந்த இது முறையாக செய்திருக்கிறோம். இந்த கனகாலமாக நான் வீடியோக்கள் நிறைய செய்யலை. அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தேன் இந்த சர்க்கரை பாயாசத்தை பற்றி காசு சொல்லுங்க, ஒரு செய்து காட்டுவாங்க, செய்து காட்டியிருக்கிறோம். இதை பார்த்து நீங்களும் செய்யுங்கோ.